டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நர்சஸ் ப்ரொஃபைல் சேனல். ரொம்ப நாளைக்கு அப்புறமா இந்த வீடியோ மூலமா உங்களை நேரில் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். 2023 கடந்து நம்ம 2024 போக போறோம். 2024 அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே ஒரு பெஸ்டான இயரா அமையணும். குறிப்பா நம்மளோட கேரியர்ல நம்ம அடுத்த ஒரு மைல் ஸ்டோனை ரீச் பண்ணக்கூடிய ஒரு இயரா இந்த வருஷம் அமையணும். லாஸ்ட் இயர் நம்ம எதிர்பார்த்த அளவு ஒருவேளை நமக்கு நல்லா அமையாம இருந்திருக்கலாம், நல்ல வேலை கிடைக்காம இருந்திருக்கலாம், நல்ல சேலரி கிடைக்காம இருந்திருக்கலாம். பட் 2024 அப்படிங்கிறது உங்க ஒவ்வொருத்தருக்குமே ஒரு பெஸ்டான இயரா அமையும். அதுக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நர்சிங் கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு நிறைய அமௌண்ட் நம்ம ஸ்பெண்ட் பண்ணி நர்சிங் கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு நல்ல சாலரி நமக்கு கிடைக்காம இருந்திருக்கலாம், நல்ல இடங்கள்ல ஒரு வேலை கிடைக்காம இருந்திருக்கலாம். சோ அடுத்தபடியா எல்லாருமே வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ராட் போகணும். ஏன் அப்ராட் போகணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, அங்க நல்ல ஒரு சேலரி கிடைக்குது, நமக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்குது, நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்குது. சோ இதனால நிறைய பேர் வந்து இப்போ அப்ராட் போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. சோ இந்த அப்ராட் போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் இதுல நம்ம முக்கியமா யோசிக்க வேண்டிய விஷயங்கள் இல்லைன்னா ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய விஷயங்கள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து ஏஜென்சியை வந்து சூஸ் பண்றதுல வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ரகிள் ஆகுவாங்க. ஏஜென்சி வந்து சில நேரம் நம்ம நல்லா ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க, சரியா கைட் பண்ண மாட்டாங்க, காசை கட்டிட்டு ஏமாந்து போன நிறைய இடங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எந்த ஏஜென்சியை நம்ம வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இதுல நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். சோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே மாதிரி கண்ட்ரி நம்ம எங்க போனா பெஸ்டா இருக்கலாம், யூரோப் கண்ட்ரிஸ் போனா பெஸ்டா இருக்குமா, கல்ஃப் கண்ட்ரிஸ் போனா பெஸ்டா இருக்குமா, இல்லைன்னா நம்மளோட கண்ட்ரிக்கு நியர்ல இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் பெஸ்டா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. சோ இந்த வீடியோல ஒரு பெட்டரான ஏஜென்சி பத்தியும் ஒரு பெட்டரான கண்ட்ரி பத்தியும் அங்க போகும்போது நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கறது பத்தி தான் டீடைல்டா பார்க்க போறோம். சோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஏஜென்சி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட் மேன் பவர் கன்சல்டன்ட். சோ இந்த பேரை கேட்டது மாதிரி இருக்குதுல்ல, எஸ் நம்ம எல்லாருமே அடிக்கடி கேட்டிருப்போம். இந்த பெர்ஃபெக்ட் மேன் பவர் கன்சல்டன்ட் பாத்தீங்கன்னா சின்ஸ் 1995 இருந்து என்ன செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னா ஃபீல்டுல இருக்கிறாங்க. அதாவது 20 எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்களுக்கு இந்த ஃபீல்டுல இருக்கிறாங்க. இந்த 20 ஏராளமான நர்சஸ் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அப்ராடுக்கு வந்து அனுப்பியிருக்காங்க. ஸோ இந்த ஏஜென்சி பத்தி தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயில்டா பார்த்து இவங்க ஆஃபர் பண்ணக்கூடிய கண்ட்ரி எது, என்னென்ன வேகன்சி இருக்குது, யார் யாரெல்லாம் போகலாம், என்னென்ன எலிஜிபிலிட்டி நமக்கு வேணும், என்னென்ன பெனிஃபிட்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க அப்படிங்கிறது பத்தி தான் நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஸோ பர்ஃபெக்ட் மேன் பவர் கன்சல்டன்ட் பத்தி குறிப்பா உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து ரெகனைஸ்ட் அண்ட் ரெஜிஸ்டர்ட் கவர்மெண்ட் லைசன்ஸ்ட் ஏஜென்சி. ஸோ ISO சர்டிஃபைட் கம்பெனி, மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்ல என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கி லாஸ்ட் 20 நம்மளோட நர்சஸ்க்கு ஒரு பெட்டரான ஒரு சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பெர்ஃபெக்டான ஏஜென்சி தான் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பெர்ஃபெக்ட் மேன் பவர் கன்சல்டன்ட். நம்ம பெர்ஃபெக்ட் மேன் பவர் கன்சல்டன்டோட வெப்சைட்டை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்கா கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி அவங்களோட வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்க. ஆல்ரெடி இவங்க மூலமா சிங்கப்பூர் போன நிறைய நர்சஸ் வந்து அவங்களோட டெஸ்டிமோனியல் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இன்னும் இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து கிளைண்ட் இன்டர்வியூ என்ன செய்யறாங்க அப்படின்னா அரேஞ்ச் பண்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு என்ன செய்யறாங்க அப்படின்னா ஹையர் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இந்த பெர்ஃபெக்ட் மேன் பவர் கன்சல்டன்ட் மூலமா இப்ப நமக்கு வந்திருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிங்கப்பூர் தான். சிங்கப்பூர் வந்து உண்மையிலேயே ஒரு பெஸ்டான கண்ட்ரி. நம்மளோட கண்ட்ரிக்கு பக்கத்துல இருக்கிறனால நமக்கு வந்து நிறைய டிஃபிகல்டிஸ் வந்து இருக்காது. குறிப்பா வந்து இந்த லாங்குவேஜ் பேரியர் நமக்கு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். நமக்கு ஆல்ரெடி நம்மளோட ஊர்ல இருந்து, அதாவது நம்மளோட கண்ட்ரில இருந்து சிங்கப்பூர் போன நிறைய நர்சஸ் வந்து இருக்கிறாங்க. ஏன்னா இவங்களே என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா சிங்கப்பூருக்கு வந்து நிறைய நர்சஸ் வந்து அனுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சிங்கப்பூர்ல இவங்களுக்கான ஒரு ஆபீஸ் இருக்குது. ஸோ ஒரு நர்ஸ் நம்ம வந்து இந்தியாவில இருந்து அனுப்புறதோட இவங்களோட கடமை வந்து முடிஞ்சு போறது இல்ல. அதுக்கப்புறமா சிங்கப்பூர்ல கூட உங்களுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா ஹெல்ப் பண்றாங்க. ஏதோ ஒரு டிஃபிகல்ட் பாயிண்ட் உங்களுக்கு இருந்தாலும் சரி, எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, நீங்க சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய இவங்களோட ஆபீஸ்ல கூட நீங்க டைரக்டா என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கன்சல்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம இவங்க கூட இவங்க மூலமா போன நர்சஸ்மே உங்களுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா அங்க வந்து கம்யூனிகேஷன்ல இருக்கிறாங்க. சோ அவங்க இப்போ நமக்கு ஆஃபர் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிங்கப்பூருக்கு வந்து நர்சஸ் வந்து ஹையர் பண்றாங்க. பிப்ரவரி அண்ட் மார்ச்ல இவங்களுக்கான கிளைண்ட் இன்டர்வியூ அண்ட் SNB எக்ஸாம் என்ன செய்யறாங்க அப்படின்னா கண்டக்ட் பண்றாங்க. சோ வெறும் SNB எக்ஸாம் மட்டும் இவங்க கண்டக்ட் பண்றதுல அந்த SNB எக்ஸாம்க்கு
தேவையான ஃபுல் ப்ரோக்ராம் ட்ரைனிங் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இவங்க வந்து அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு அந்த எக்ஸாமை நீங்கள் ஈஸியாக வந்து கிளியர் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் எஃபர்ட் போட்டு உங்களை என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த எக்ஸாமை வந்து கிளியர் பண்ண வைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்லேயே வந்து அந்த எக்ஸாம்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப்லேயே நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா டெய்லி பேசிஸில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி ஈஸியாக இந்த எஸ்என்பி எக்ஸாமை நீங்கள் என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா கிளியர் பண்ணிடலாம். நான் திருப்பியும் சொல்கிறேன், பிப்ரவரியிலையும் மார்ச்லையும் 2024 எஸ்என்பி எக்ஸாம் உங்களுக்கான எக்ஸாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சிங்கப்பூர்லேருந்து டைரக்டாக கிளைண்ட் இன்டர்வியூ உங்களுக்கு வந்து நடக்குது. ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம என்னென்ன வேக்கன்சி அங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ சிங்கப்பூருக்கு நீங்கள் வந்து ஒரு நர்ஸாக போகணும் அப்படின்னா ரெஜிஸ்டர்ட் நர்ஸாக போகலாம், இல்லைன்னா ஒரு என்ரோல்டு நர்ஸாக நீங்கள் வந்து போகலாம். ஸோ இப்போ நமக்கு வந்து ரெஜிஸ்டர்ட் நர்ஸ் அண்ட் என்ரோல்டு நர்ஸ் ரெண்டுக்குமே வந்து வேக்கன்சி இருக்குது, அதுவும் எஸ் பாஸில். இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிங்கப்பூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னா ஹையர் பண்றாங்க. டோட்டல் வேக்கன்சி பாத்தீங்க அப்படின்னா 200 வேக்கன்சி இருக்குது. ஸோ அப்ளை பண்ணா நான் எஸ்என்பி எக்ஸாம் கிளியர் பண்ணி போய்க்கிடுவானா என்னால முடியுமா அப்படின்லாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க. நம்பர் ஆஃப் வேக்கன்சி வந்து அதிகமா இருக்குது. ஸோ எல்லாராலையும் முடியும், உங்களாலையும் முடியும். ஸோ என்ன செய்யுங்க அப்படின்னா மறக்காம இமீடியட்டா என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா உங்களோட எஸ்என்பி எக்ஸாம்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. கீழே தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நான் கொடுத்துக்கக்கூடிய இந்த மெயில் ஐடிக்கு உங்களோட சிவியை அனுப்புனீங்கன்னா போதும். ஸோ வேக்கன்சி நமக்கு என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ரோல்டு நர்ஸ். நீங்க ஒரு என்ரோல்டு நர்ஸா சிங்கப்பூர் போகணும் அப்படின்னா நீங்க பிஎஸ்சி நர்சிங் இல்லைன்னா ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். உங்களுக்கு 1 இயர் வந்து மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அண்ட் உங்களுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா $1,400 பெர் மந்த் சொல்லியிருக்காங்க. அது போக $500 வந்து உங்களுக்கு ஹவுசிங் அலவன்ஸா கொடுக்குறாங்க. ஸோ நம்மளோட இந்தியன் மதிப்புக்கு நமக்கு பார்த்தோம்னா நியர்லி ஒரு 1,18,000 நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா சேலரியா ஏர்ன் பண்ணலாம். இதே இது நீங்க ஒரு ரெஜிஸ்டர்ட் நர்ஸா சிங்கப்பூர் போகணும் அப்படின்னா பிஎஸ்சி நர்சிங் இல்லைன்னா போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் பண்ணி உங்களுக்கு 3 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். உங்களுக்கான சேலரி பார்த்தீங்க அப்படின்னா $2,000 பெர் மந்த் சொல்லியிருக்காங்க. அண்ட் $500 வந்து ஹவுசிங் அலவன்ஸா வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க உங்களோட கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண சர்டிபிகேட், நர்சிங் கவுன்சில்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அந்த சர்டிபிகேட், உங்களோட டிரான்ஸ்கிரிப்ட், அது மட்டும் இல்லாம ஒரு ப்ராப்பரா அப்டேட் ஆன ஒரு சிவி அண்ட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட். ஸோ இவ்வளவு இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து சிங்கப்பூருக்கு போறதுக்கு எலிஜிபிள் ஆன கேண்டிடேட்ஸ் தான். இது போகவே நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்றாங்க. மெடிக்கல் இன்சூரன்ஸ், ஆனுவல் லீவ் அண்ட் பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஏர் டிக்கெட் அண்ட் ஓவர் டைம் போனஸ், இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை யாராவது சிங்கப்பூர் போகணும், நல்லா நம்ம வந்து ஒரு சேலரியில வந்து செட்டில் ஆகணும், அதுவும் சிங்கப்பூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் ஒரு தடையும் இல்லாமல் ஒரு நல்ல ஏஜென்சி மூலமா நீங்க போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட பர்ஃபெக்ட் மேன் பவர் கன்சல்டன்ட் வந்து கான்டெக்ட் பண்ணுங்க. கீழே தெரியக்கூடிய அவங்களோட நம்பருக்கு வந்து இமீடியட்டா கான்டெக்ட் பண்ணுங்க. எந்த டவுட்டா இருந்தாலும் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணி கொடுப்பாங்க. நான் இதுக்கு எலிஜிபிளா, என்னால போக முடியுமா, என்னால எஸ்என்பி எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுமா அப்படியெல்லாம் யோசிக்கவே செய்யாதீங்க. உங்களை எஸ்என்பி எக்ஸாம் கிளியர் பண்ண வச்சு சிங்கப்பூர் அனுப்ப வேண்டியது நம்மளோட ஏஜென்சியோட பொறுப்பு. ஸோ அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும், 2024 அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு பிரைட்டான பர்ஃபெக்டான இயரா இருக்கும். ஸோ உங்களோட சிவியை இமீடியட்டா வந்து என்ன செய்யுங்க அப்படின்னா ரெடி பண்ணுங்க. ரெடி பண்ணிட்டு கீழே தெரியக்கூடிய இந்த மெயில் ஐடிக்கு வந்து அனுப்பி கொடுங்க. அது மட்டும் இல்லாம பிப்ரவரிலையும் மார்ச்லயும் நமக்கு நர்சஸ்க்கான டைரக்ட் கிளைண்ட் இன்டர்வியூ அண்ட் எஸ்என்பி எக்ஸாம் இருக்குது. ஸோ நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கான எஸ்என்பி எக்ஸாமை வந்து என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அவங்களோட வெப்சைட் அண்ட் அவங்களோட அட்ரஸ் குறித்த கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அதையுமே என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம். தேங்க்யூ.